கேளுங்க. I was hearing Garuda Purana a few days ago. Heard there were 25 Naraka Lokas. Really, I didn't understand that. In some discourse, I heard that Jivatma, after completing all Punya Palita in heaven, falls back and takes birth on earth. Why? In another discourse, I heard that to be born on earth, the soul should have both punyam and paapam. Paavam illa punyamum illa. There is nothing called paavam, nothing called punyam. They are all logo binna rusi. ஒவ்வொரு மனுஷனும் சின்ன வயசுலேருந்து அவங்க பெரியவங்க கற்றுக் கொடுத்தாங்கல்ல, அதையெல்லாம் நம்பிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு குழந்தைக்கு அவங்க அம்மா சாப்பாடு கொடுக்கணுன்னா என்ன பண்ணுவான், சாப்பிட்லன்னா கடவுள் உமாச்சும் மூக்கை குத்திடும்னு கண்ணு நோண்டிடுன்னு. ஸோ வி ஹவ் பீன் ப்ராட் அப் இன் கேத்தலிக் ஃபியர். தேவையே இல்லாமல் சின்ன வயசுலேருந்து நாம் கடவுளை ஏதோ பூச்சாண்டி மாதிரி அறிந்திருக்கிறோம். அவ்வளோதான், எல்லாத்துக்கும் கடவுளை வச்சு மிரட்டினே இருப்பாங்க. அந்த போலீஸ்காரன் உன்னை பிடிச்சிடுவான்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி நான் யூனிவர்சல் ஸ்டுடியோவில் இருந்த ஒரு நேரம், அப்போ ஒரு அம்மாக்காரி அந்த குழந்தைய மிரட்டுறான் அமெரிக்காவில், இஃப் யூ டோன்ட் டூ திஸ் ஐ வில் டெல் யூ த போலீஸ் அங்கிள் யூ வில் அரெஸ்ட் யூன்ட்டு. இந்த பையன் என்ன பண்ணான், நேராக போலீஸ்காரங்கிட்ட போனான், அங்கிள் வில் யூ அரெஸ்ட் மீ அப்படின்னு. அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து உங்களுடைய வளர்ப்பினால் வந்தது தான் இந்த பூச்சாண்டி எல்லாம், சொர்க்கம் நரகம் எண்ணெய் கப்பரை யம தர்ம இதெல்லாம். திருமூலர் அழகாக சொல்லிட்டாரு, நல்லார் பொல்லார் என நாடுவது என் நெஞ்சமே. உலகத்தில் நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது, அவர் அவர் அனுபவம் அவர்தமை அறிவது. உலகத்தில் ஒவ்வொருத்தனும் இந்த உலகத்தையும் அவனையும் முழுதாக புரிந்து கொள்வதற்காக பிறந்திருக்கிறான். அவர் அவர் அனுபவம் அவர்தமை அறிவது. So there is no good, no bad. Paavum illai, punyamum illai. Swargamum illai, naragamum illai. There are states of mind. Ippa nee vandu veyila suthin iruka, oru AC room kulla varra, illa AC car kulliye rendavathu nimisham appa swargamaata irukudendra illa, adhaan swargam. Romba oru verthu poi vaalkiye naragamaata irukendra illa, adhaan naragam. Adhu place of dwelling kediyadhu, nee vasikkira habitat kediyadhu. It is a state of mind. So it is for you to create your own heavens. It is for you to dwell in Nargam all the time. You are creating it out of your planning for life. One church, one nastikan enna panuva, always will go and sit in the front row. The pastor ketar, nee da nastikan achappa samiye nambala, ana ovvor sunday en sermon ku vandu church la modal bench la ukkandirukke enakku onnu puriyilla appdinar. அவன் சொன்னான், ஃபாதர் இப்போ கூட நான் நாஸ்திகந்தான், உலகத்தில் உண்மையை பேசுகிறவங்களையே பார்க்க முடியல. ஸோ சர்ச்சில் ஃப்ரண்ட்டு பக்கத்தில் வந்து உங்கள் கண்ணை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அட்லீஸ்ட் நீங்கள் பேசுகிறதையா நீங்களாவது நம்புறீங்கன்னு எனக்கு புரியுது. ஸோ இட்ஸ் வெரி ரேர் டு ஃபைன் உண்மை பேசும் கண்கள். ஸோ உங்கள் கண்ணில் நீங்கள் பேசுகிறத நீங்கள் நம்புறீங்க, அட்லீஸ்ட் மற்றவங்களாம் நம்பலைன்னா அந்த உண்மை பிரதிபலிக்கிறது. ஸோ எனக்கு பிடித்த அந்த உண்மை பேசும் கண்களை தரிசிப்பதற்காக சர்ச்சில் வந்து உட்காந்துருக்கேன். நான் ஒரு நாள் அந்த சாமியாரை கேட்டான், பேசுகிறேன், ஃபாதர் எனக்கு ஒரு டவுட் இருக்குது, நான் வந்து சாமியெல்லாம் கும்பிட்றதில்ல ஆனால் நல்லவன், என்னால் எந்த தொந்தரவும் இந்த உலகத்துக்கு கிடையாது. என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கான் பரமாயோக்கிய, ஆனால் ரொம்ப வேஷம் கட்டி சாமியை கும்பிட்ற மாதிரி நடிப்பான், எங்கள் ரெண்டு பேரில் யார் சொர்க்கத்துக்கு போவாங்க யார் நரகத்துக்கு போவாங்கன்னு கேட்டான். சாமியார் மாட்டிக்கினார். ஒரு வாரம் எனக்கு டைம் கொடு, யோசனை பண்ணிட்டு சொல்கிறேன்ட்டார். அதை பற்றியே யோசனை பண்ணிட்டு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒரு கேப்ரியல் கேப்ரியல் வந்து இறங்கினான், வா ஸ்வர்க்கத்துக்கு போகிற ட்ரெயினில் ஏறிக்கோ அப்படின்னா ஏறி உட்காந்தார். அங்கே போய் பார்த்தா அது ஒரே இல்லோடி போயிருக்கு, ஒரே சஃபகேட்டடாக இருக்குது, டார்க்காக இருக்குது. இவன் தேடி போன இயேசுவும் புத்தனும் யாருமே அங்கே இல்லை. இவன் கேட்குறான், கேப்ரியல் வாட் இஸ் திஸ்னு, ஐ டோன்ட் நோ, யூ கெட் இன் டு த அதர் ட்ரெயின் விச் கோஸ் டு ஹெல் அப்படின்னா. அடுத்த ட்ரெயினில் இந்த பக்கம் போனான் ஹெல். அங்கே பார்த்தா ஒரே கோல்டு நல்லா பொன் நிறமாக இருக்குது இடம்லாம், புத்தனும் இயேசுவும் எல்லாரும் கண்ணு தவத்தில் அழகாக தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் கேப்ரியலை கேட்குறான், நான் நினச்ச சொர்க்கம் நரக மாட்டே இருக்கு, நான் நினச்சிட்டு இருந்த நரகம் சொர்க்க மாட்டே இருக்கு, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னா. அது கேப்ரியல் சிரிச்சுட்டே சொன்னானா,
நிஜமா சொர்க்கமும் இல்லை நரகமும் இல்லை. ஒரு இயேசுவும் புத்தனும் மகாவீரனும் ராகவேந்தரனும் சத்யசாயும் சிரட்டி பாபாவும் பரமாச்சாரியாரும் அவர்கள் இருக்கிற இடத்தை மகிழ்ச்சியாக மாற்றுகிறார்கள். தெர் இஸ் பீஸ், தெர் இஸ் ஜாய், சமாதானம், சாந்தி எல்லாம் அவர்களை சுற்றி அவர்கள் உண்டாக்குகிறார்கள். அந்த இடமெல்லாம் சொர்க்கம். கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய அன்பு, அறிவு, ஆற்றல் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்க கூட தெரியாமல் அவன் வாழ தெரியாமல் வாழ்ந்து, அன்பில்லாமல் வாழ்ந்து, அறிவு இல்லாமல் சத பண்ணி வாழ்க்கையை அவன் ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறானே, அதெல்லாம் நரகம். ஸோ யூ காட் லிவ்ஸ் இன்சைட் இன் த ஃபார்ம் ஆஃப் யுவர் லவ் அண்ட் விஸ்டம் டு கிரியேட் யுவர் ஓன் ஹெவன், நாட் டு கிரியேட் யுவர் ஓன் ஹெல். அப்படின்னா அதான் வாழ்க்கை.